ஹலோ, வெல்கம் டு மில்கி வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடி கொழுக்கட்டிக்கு தேவையான பொருள் அரிசி கப், அரிசி மாவு 2 கப்பு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, கொதிக்கிற தண்ணி கொஞ்சம், கடாய் எடுத்து வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கப் மாவு போட்டு கொஞ்சம் நல்லா லைட் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதாக கொஞ்சம் சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. அதுக்காக தான் கொஞ்சம் நம்ம வறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடி கடாயில் எண்ணெய், அதாவது நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காயில் நம்ம வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சி துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி லைட்டு கோல்டன் கலர் வர மாதிரி லைட்டாக அது ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நெய் ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் கூட. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு எடுத்து கொட்டிட்டு அப்புறம் தேங்காய் துருவலையும் போட்டுருங்க. நல்லா எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு பின்ன வந்து அந்த நாட்டு சர்க்கரை இருக்குது, நீங்கள் வேணால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த சுடுத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி நல்லா கிளறிக்கோங்க. அதாவது நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைறோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி நல்லா நல்லா எல்லா மாவுலேயும் அந்த லைட்டாக அந்த தண்ணி சுடுதண்ணி வந்து நல்லா இதுவாகணும். அந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. ஒரு இது வச்சுக்கோங்க, கரண்டி வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கை சுட்டுடும் நல்லா. ஓகே, அது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பானையில் நம்ம வந்து அந்த பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம். நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சு அவிச்சு எடுத்தால் இந்த மாதிரி சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. யம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ இந்த மழை டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தேடுவாங்க. ஸோ இது கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.